இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பம் உள்ள பசங்க வந்து சரியா ஸ்கூலுக்கு போக முடியல. என்ன காரணம் அப்படின்னா, தங்கியிருக்க வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் வந்து ரொம்ப தூரமா இருக்கு. காலையில அவனால சரியான நேரத்துக்கு ஸ்கூலுக்கு போய் சேர முடிய மாட்டேங்குது. எஸ்பெஷலி வந்து ரெய்னி சீசன்ல வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு இன்னைக்கு வந்து இந்த குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு சைக்கிள் கொடுக்கணும். ஸோ சைக்கிள் மூலமா அவங்க வந்து டெய்லியும் ஸ்கூலுக்கு ஈஸியா போயிட்டு வர்றதுக்கு ஒரு வி ஆர் கோயிங் டு ஹெல்ப் தம். சைக்கிள் வாங்கி கொடுத்து எல்லாம் டெய்லி ஸ்கூலுக்கு போவீங்களா? டெய்லி ஸ்கூலுக்கு போகணும் இல்லை? நான் எதுக்கு சைக்கிள் வாங்கி தரேன்னா, அவனால வந்து இங்கே வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு போக ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, டெய்லி நடந்து போக முடிய மாட்டேங்குது. நான் அண்ணன் வந்து சைக்கிள் வாங்கி தரேன், ஜாலியாக சைக்கிள் வாங்கிட்டு அப்படியே ஓட்டிட்டு போகலாம் அப்படின்னு ஒன்று ஓட்டி போகக்கூடாது. டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க, வந்துட்டு ஃப்ரீயாக இருக்க நீங்கள் சைக்கிள் ஓட்டலாம். எல்லாம் ஒழுங்காக ஸ்கூல் போவீங்களா? சைக்கிள் வாங்கிட்டு ரொம்ப நன்றி சார், நல்லா படிப்பேன் சார். அதாவது நான் போன வாரம் வந்திருந்தேன், போன வாரம் வந்து பசங்களுக்கு வந்து ஸ்கூல் பேக்கு பென்னு பென்சில்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்துருந்தேன். அப்போ வந்து பசங்கலாம் சொன்னாங்க, எனக்கு ஸ்கூலுக்கு போகவே கஷ்டமா இருக்கு, மழை பெஞ்சா போக முடியல, சகதியாயிருது, ரோட்லாம் சகதியாயிருது, ரொம்ப நேரம் இருட்டுக்குள்ளே போயிட்டு வரமுடியல, திரும்பி வரமுடியல, ரொம்ப லேட் ஆயிருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக வந்து நான் எல்லாருக்குமே ஒவ்வொரு சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்கேன், ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அதை வந்து முழுமையாக வந்து பயன்படுத்துறத வந்து நீங்கள் பார்த்துக்குவேன். அவங்க பையன் வந்து டெய்லியும் சைக்கிள் எடுத்துகிட்டு டெய்லி ஸ்கூலுக்கு போகிறானா கரெக்டாக வரானா நீ பார்த்துக்கோங்க. நான் சைக்கிள் வாங்கி கொடுத்த நோக்கமே அதுதான், அவங்க வந்து பசங்க வந்து டெய்லி ஸ்கூலுக்கு போகணும், ஒரு அதாவது ஒரு மழைனாலையும் வெயில்னாலையும் வந்து போகாமல் இருக்கக்கூடாது நோக்கத்துக்கு தான் நான் வந்து சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்கேன். சிலக்கா சைக்கிள் பத்திரமா வச்சுக்க சொல்லுவாங்க, எக்காரணத்து கொண்டும் சைக்கிளை வெத்துறாதீங்க, படிக்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே நிறைய கனவு நம்மளுக்குலாம். ஸோ ஆனால் இந்த பசங்களோட கனவை வந்து நம்ம வந்து நினைவாக்கணுன்ற நோக்கத்தை தான் வந்து ஒரு சின்ன உதவி தான் சைக்கிள். இதுக்கு மேலே என்னென்ன வேணுமோ நான் செய்கிறேங்க்கா. உங்களுக்கு வேறு அடுத்து நோட் புக் வேணுமா, கைடு வேணுமா, இல்லை யூனிஃபார்ம் வேணுமா அப்படின்னு ஒவ்வொரு ஹெல்ப் பண்ண பண்ணுறேன். அட்ட டைமில் எல்லாம் பண்ண முடியலனா கூட நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு பண்ணித்தரேன். நீங்கள் வந்து உங்ககிட்ட எனக்கு ஒரே ஒரு உதவி வேணும், என்னென்னா அவங்களை டெய்லியும் ஸ்கூலுக்கு அனுப்பணும். அவன் போகலன்னா கூட, ஏய் நீ போடா சைக்கிள் எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு சொல்லி அவனை நீங்கள் ஊக்க வச்சு நீங்கள் அனுப்பணும். அது மட்டும் சரிங்களா? அதாவது இந்த ஒரு கம்யூனிட்டியில் குழந்தைங்களுக்கு
அவங்க வந்து டெய்லி ஸ்கூலுக்கு போகணும், எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் டெய்லி ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்ற நோக்கத்தை கூட அவங்க அவங்க வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு போக ரொம்ப தூரம் சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் கிட்ட டெய்லி நடந்து போகணும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு உதவி செய்கிற மாதிரி அவங்களுக்கு எல்லாருமே வந்து சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்கோம் இன்றைக்கி. ஸோ வந்து என்ன நோக்கம் அப்படின்னா, இந்த கம்யூனிட்டியில் ஒரு இந்த இந்த ஒரு 17 குழந்தைகளில் ஒரு குழந்தை வந்து படித்து கல்வியை முடித்து ஒரு டிகிரி முடித்து ஒரு வேலைக்கு வந்துட்டால் கூட அவங்க ஒரு கம்யூனிட்டியாகவே அவங்க வந்து முன்னேறி வருவாங்க. அதுக்கான சப்போர்ட் வந்து நான் ஒரு ஆளாக இது விஷயம் பண்ணலை, இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே யூ ஹாவ் கான்ட்ரிபியூட்டட் இன் சம் அதர் வே. ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் அதாவது நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணணும்னா நீங்கள் காசாக பணமாக கொடுக்க வேணாம், இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாலே போதும். யூ ஆர் ஹெல்பிங் தீஸ் பீப்புள் இன் எவ்ரி வே யூ குட் எவர் பாசிபிள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். Yeah, thank you.